ஓம் சாந்தி. 10/6/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. முயற்சி செய்விப்பவர் யார்? அமரபாபா. மனிதர்கள் பதீதமாக ஆகும் பொழுதுதான் தந்தை வருகின்றார். தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருளிலும் சிறிது கூட ஈர்ப்பு ஏற்படாது. சாஸ்திரம் படித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆஸ்தி கிடைக்க முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், எவ்வளவு சம்பாத்தியம் செய்கிறீர்கள்? பிறவிகளுக்காக, 21 பிறவிகளுக்காக சிந்தித்து பாருங்கள். சந்திரனுக்கு 16 கலை சம்பூர்ணம் என்று கூறப்படுகிறது. சூரியனுக்கு அவ்வாறு கூறுவதில்லை. முதலில் தன்னை பிராமணர் என்று உணர வேண்டியுள்ளது. அரை கல்பத்திற்கு பாபா உங்களை எல்லா துக்கத்தில் இருந்து விடுவிக்கிறார். எவ்வளவு அன்புடன் அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நிர்வாண தாமத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுவதில்லை. ஒரே ஒரு முறை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக தந்தை கிடைத்துள்ளார். அமரலோகம் என்றால் அங்கு நீங்கள் அகால மரணம் அடைவதில்லை. பார்வதிக்கு மலை மீது குகைகளில் கதை கூறினார் என்பார்கள். இது தவறாகும் அல்லவா? சங்கம யுகத்தில் பொய் என்ன, உண்மை என்ன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனி சிறிது நிமிடங்களுக்கான வழி மட்டுமே உள்ளது. எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது. பக்தியினுடையதும் பெரிய கர்மகாண்டத்தின் விருட்சம் இருக்கிறது. பக்தி ஆகியவை செய்வது இல்லற மார்க்கத்தினருடைய வேலையாகும். நினைவு சிவபாபாவைத்தான் செய்ய வேண்டும். ஆத்மா புள்ளியாகும். ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கிறது. பறப்பதும் ஒரு நொடியில். அமரலோகத்தில் நாம் பிறவி எடுப்போம். அங்கு நாம் கர்ப்ப மாளிகையில் இருப்போம். கலியுகம் கர்ப்பச்சிறையில் சிக்கி ஐயோ ஐயோ என்று கதறி கஷ்டப்படுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/6/2021 அவ்யக்த சமிச்சை. இதை பற்றி விளக்கம் பார்ப்போம். ஏதாவது விஷயம் வரும்போது ஸ்தூலமான சாதனங்கள் கவனத்திற்கு வருகிறது. ஆனால் ஸ்தூல சாதனங்கள் இருந்தபோதிலும் யோக பலத்தை முயன்று பார்க்க வேண்டும். எப்படி கருவிகள் மூலமாக தூரத்தில் இருக்கும் காட்சியை அருகாமையில் அனுபவம் செய்கிறீர்களோ, அதுபோல அமைதி சக்தியின் மூலமாக தூரம் விலகி எதிரிலேயே இருக்கும் அனுபவத்தை நீங்களும் செய்ய முடியும். மற்றவர்களும் அனுபவம் செய்வார்கள். இதற்குத்தான் யோக பலம் எனப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை அடிக்கடி தந்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது. பறப்பதும் ஒரு நொடியில். நான் ஆத்மா, ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறேன், புருவ மத்தியில் போய் வீற்றிருக்கிறேன். நமது ஆத்மா இவ்வாறு உள்ளது என்ற அறிவு புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்திலோ இப்பேற்பட்ட எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதற்கான விருப்பம் இருக்காது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி மூலம்தான் பார்க்க முடியும். இந்த ஸ்தூல கண்களால் பார்க்கும் விஷயம் ஒன்றும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில்தான் சாட்சாத்காரம் காட்சி தெரிதல் செய்கிறார்கள். எப்படி ராமகிருஷ்ணர் சிஷ்யர் விவேகானந்தர் இருந்தார். நான் முன்னால் அமர்ந்தேன், ஆக அவரது ஆத்மா வெளியேறி என்னுள் பிரவேசமாகியது என்று அவர் கூறியுள்ளார். அவ்வாறு ஆவதில்லை. ஆத்மா எப்படி ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் பிரவேசம் ஆகிறது? இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நான் அமரலோகம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அமரலோகத்தில்தான் நாம் பிறவி எடுக்கப் போகிறோம். அங்கு நாம் கர்ப்ப மாளிகையில் இருப்போம். இங்கோ கலியுகம் கர்ப்பச்சிறையில் சிக்கி ஐயோ ஐயோ என்று கதறி கஷ்டப்படுகிறார்கள். இந்த ஆத்மாவை பற்றிய விளக்கம் தந்தை கூறுகின்றார். ஒரு முறை சரீரத்தை விட்டு விலகிவிட்டால் கட்டாயம் மீண்டும் அதன் உள்ளேயும் புகாது. வேறொரு இடத்தில் சென்று வேறொரு உடலைத்தான் எடுக்கும். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஞான வேள்வி என்பதை பற்றி விளக்கமாக கூறுகின்றார். இந்த வேள்வியை தொடங்கி வைப்பவர் யார்? சிவத்தந்தை தான். குப்தமான வேள்வி. தந்தை ஒரே ஒரு முறை உண்மையை கூறி உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக்குகிறார். இந்த பொய்யான கண்டத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எதெல்லாம் இப்பொழுது தென்படுகிறதோ அவை இருக்காது, நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இது சிவபாபாவினுடைய ஞான வேள்வியாகும். எப்படி லௌகிக சம்பந்தத்தில் கூட தந்தை யஜ்ஜத்தை உருவாக்குகிறார், ஒரு சிலர் ருத்ர யஜ்ஜத்தை உருவாக்குகிறார்கள், ஒரு சிலர் கீதா வேள்வி, ஒரு சிலர் இராமாயண யஜ்ஜத்தை இயற்றுகிறார்கள், ஆனால் இது சிவபாபாவினுடைய அல்லது ருத்ரனுடைய ஞான வேள்வியாகும். இது கடைசி யஜ்ஜமாகும். இந்த வேள்வியில் இருந்து விநாச ஜுவாலை எழுந்து இந்த முழு உலகத்தையும் உலகமே சுவாகா ஆகிவிடப் போகிறது. பிறகு புதிய உலகம் அமைய வேண்டியுள்ளது. இதற்கு பெயரே மகாபாரத போர். இது போன்ற போர் வேறு எதுவும் ஆவதில்லை. யுத்தத்தில் உலக்கைகள் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள் வேத சாஸ்திரத்தில். உங்களுடையது சண்டையோ கிடையாது. இதற்கு மகாபாரத போர் என்று ஏன் கூறுகிறார்கள்? பாரதத்திலோ ஒரு தர்மம்தான் இருக்கும் அல்லவா? மரணமோ வெளியில் இருக்கிறது. இங்கு யுத்தத்தினுடைய விஷயமே இல்லை. உங்களுக்காக புது உலகம் வேண்டும், எனவே அவசியம் பழைய உலகம் விநாசமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா மூன்றாவது கண் பற்றி கூறுகின்றார். அதனை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். குழந்தைகளே, பாபா வந்து நமக்கு மூன்றாவது கண் வழங்கிறதுக்காக வந்துள்ளார். பாருங்கள், ஞானத்தின் மூன்றாவது கண்ணை ஞான கடலான அமர பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. இது மூன்றாவது கண்ணை ஞானக்கடலான பாபா தான் கொடுக்க முடியும். இது கூட பொய்யான கதைகளாக கூறுகிறார்கள். நமக்கு இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மூன்றாவது கண் மூலமாக மூன்று காலங்கள் மூன்று உலகங்களை நீங்கள் மீண்டும் அறிந்து கொண்டுள்ளீர்கள். மூலவதனம், சூட்சுமதனம், ஸ்தூலவதனத்தை நிறைய பேர் அறிந்துள்ளார்கள். ஆனால் மூன்று காலங்களின் முதலிடை கடையை யாருமே அறியவில்லை. இப்பொழுது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/6/2021 காலை முரளி. முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அமர பாபா உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் வழங்க வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் மூன்று காலங்களையும் மூன்று உலகங்களையும் அறிந்துள்ளீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு ஆஸ்தியை எந்த ஆதாரத்தில் அளிக்கிறார்? பதில்: படிப்பின் ஆதாரத்தில். எந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. லௌகீக தந்தை ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆஸ்தி அளிப்பார். ஆனால் பரலோக தந்தையின் சம்பந்தம் ஆத்மாக்களுடன் கூடியது, எனவே ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி அளிக்கிறார். பாடல்: போலோநாத்தை விட தனிப்பட்டவர். அமரலோகம் என்றால் அங்கு நீங்கள் அகால மரணம் அடைவதில்லை, எனவே அதற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக தந்தைக்கு அமரநாத் என்று கூட கூறப்படுகிறது. நிச்சயம் தந்தை வந்திருப்பதே அமரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. மரண உலகத்தில்தான் கதை கூறுவார். மூன்று கதைகள் பாரதத்தில்தான் பிரசித்தமாக உள்ளது. மேலும் தந்தை நமக்கு மூன்றாவது கண் மூலமாக மூன்று காலங்களையும் அறிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறார். தந்தை ஒரே ஒரு முறை உண்மையை கூறி உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக்குகிறார். இந்த பொய்யான கண்டத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. இப்பொழுது
சிவபாபாவுடைய ருத்ர ஞான வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. இதனை நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அமரபுரிக்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. நாங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். கலியுகத்தில் மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கவாசி ஆகிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் அவர்கள் என்ன முயற்சி செய்தார்களா என்ன? செல்லவே முடியாது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பிராட ரூபத்தை பற்றிய முழு ஞானம் கூட உள்ளது. யார் முந்தைய கல்பத்தில் வந்துள்ளார்களோ அவர்களே தேவதையாவதற்காக வருவார்கள். எவ்வளவு படிக்கிறார்கள்? வேத சாஸ்திரத்தை எல்லாம் அவர்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வேண்டுமானால் ஆகலாம். அதுவே குறுகிய காலத்திற்கானதாகும். நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கு சிந்தித்து பாருங்கள். வருமானத்தை சேமிக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் வருங்காலத்தில் சர்வகுணங்களில் நிறைந்தவராக 16 கலை சம்பூர்ணமாக ஆகிவிடுவோம். பின்னால் அரைக்கல்பத்திற்கு பிறகு அதில் துரு ஏறிவிடுகிறது. நாம் மீண்டும் சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலை சம்பூர்ணமாக ஆகி கொண்டிருக்கிறோம். நாமே மீண்டும் தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது. பறப்பதும் ஒரு நொடியில்தான். ஆகவே இப்பொழுது பாருங்கள், நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அமரலோகத்தில் நாம் பிறவி எடுப்போம். அங்கு நாம் கர்ப்ப மாளிகையில் இருப்போம். இங்கோ கலியுகம், கர்ப்ப சிறையில் சிக்கி ஐயோ ஐயோ என்று கதறி கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது அரைக்கல்பத்திற்கு பாபா உங்களை எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். எனவே எவ்வளவு அன்புடன் அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லது வரதானம். மன்மனாபக என்ற விதியின் மூலம் மனப்பிடித்தமான மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய, மற்றவர்களையும் செய்ய வைக்கக்கூடிய, அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகுக ஸ்லோகன் யாருக்கு அனைவருடைய ஆசீர்வாதங்களின் கூடவே குஷியின் அனுபவமும் ஏற்படுகிறதோ அதுதான் உண்மையான சேவையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் 10/6/2021. நான் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். எந்த குழந்தைகள் இரும்பு சங்கிலி மற்றும் நுட்பமான கயிறுகளின் பந்தனங்களை துண்டித்து பந்தனமுக்தி நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் கலியுகத்தின் ஸ்தூலமான பொருட்களின் சுவை மற்றும் மனதின் ஈடுபாட்டிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். அவர்களிடம் தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருளிலும் சிறிது கூட இருப்பு ஏற்படாது. ஏதாவது ஒரு இந்திரியத்தின் சுவை, அதாவது அழிக்கக்கூடிய சுவையின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படவில்லை என்றால் அப்பொழுதுதான் அலௌகீக அதீந்திரிய சுகம் மற்றும் மனதிற்கு பிடித்தமான நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.